இது வரைக்கும் சண்டை அப்படின்னு பார்த்தோம்னா வேடர்கள் டீம்ல தான் அதிகமாக சண்டை வந்துட்டு இருக்கும். மேக்கர்ஸ் கண்டிப்பா பார்வதி அங்க இருக்காங்க. பட் கார்டர்கள் டீம் ஏன் காமிக்கவே மாட்டேங்கிறீங்க, ஏன் அவங்ககிட்ட கண்டென்ட் இல்லையா, இல்லை அவங்க கண்டென்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா, இல்லை கேமரா அந்த கார்டில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டாக கேட்டிருந்தோம். பட் லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த வேடர்கள் டீம்ல விஜய் பார்வதினால தான் ப்ராப்ளம் வரும். பட் இங்கே கார்டர்கள் டீம்ல லீடர்னாலேயே ப்ராப்ளம் வரும். இந்த ஷெல்டர் கட்டுறப்போ அவங்க ஏதோ ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் விக்ராந்த் அதை கேட்கல, மற்றவங்க யாருமே அதை பற்றி கேட்கல அப்படிங்கிறதுனால அவங்க கட்டி ஃபெயில் ஆகிட்டு ஒரு 3 மணி நேரம் கட்டி ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் அவங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து ராம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தால் ராம் அதை போய் அப்படியே அவங்க போட்டு கொடுத்தாரு. ஸோ அதே டைமில் அவங்களாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ காயத்ரி ரெட்டி சொல்கிறது எல்லாத்தையுமே விக்ராந்த் கேட்குறாரு. நீங்கள் என்னென்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு. பட் விக்ராந்த் சொல்ல வரப்போது தலையை குடிச்சிடுறாங்க. ஏட்டிடியூட் காமிக்கிறீங்களா? ஸோ இந்த எபிசோட பார்த்த வரைக்கும் காயத்ரி ரெட்டியே சொல்லியிருப்பாங்க, நான் இப்படி தான் பேசுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே நான் இப்படி தான் பேசுவேன், இந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலான்னு எழுந்திரிச்சு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் லீடர் இருந்துட்டு இப்படி இல்லை எழுந்திரிச்சு போகலாமா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வியெல்லாம் கேட்டவுடனே தலையை கொஞ்சம் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதோட அந்த டாபிக் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓட் நாமினேஷன் போட சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணுறதுக்கு, இந்த வாரம் எலிமினேட் பண்ணுறது. பட் பிக் பாஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு யாருமே எலிமினேட் பண்ண மாட்டாங்க. பட் இதில் எலிமினேஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஒவ்வொருத்தருமே அவங்க நேம் சொல்கிறாங்க. சில பேர் வந்துட்டு ராமு அண்ட் இந்திரஜா வந்துட்டு எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. சிருஷ்டி அண்ட் பார்வதி வந்து எலிமினேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் லீடர் வந்து யாருமே நாமினேட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ரெண்டு சந்தோஷமாயிடுச்சு. பட் இருந்தாலும் அர்ஜுன் சார் திடீர்னு 2 லீடர் மட்டும் தனியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார் நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க நேம் எழுதி இதுக்குள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு முன்னாடி தளபதி விஜய் மேலே ஒரு குட்டி கதை சொல்கிறாரு. பட் அந்த கதையை நான் இப்போ சொன்னேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப வெளில போகும். ஸோ அதனால் அந்த கதையை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கும். ஸோ 2 லீடருமே நாமினேட் பண்ணி அந்த ஜாடிக்குள்ள பேப்பரை போட்டு போயிடுறாங்க. நீங்கள் யார் நாமினேட் பண்ணிக்கிங்க, என்ன ரீசனுக்காக நாமினேட் பண்ணிங்க சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே கேள்வி கேட்குறப்போ எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தப்பு நாங்கள் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு அர்ஜுன் சார். நீங்கள் போட்ட எந்த ஒரு ஓட்டுமே இப்போ செல்லாது, அப்புறம் இதுக்கு ஓட்டு போட சொன்னீங்க. லீடர்ஸ்க்கு அங்கே ஒரு ஆப்பு வைக்கிறாரு. லீடர்ஸ் யாருக்கு ஓட்டு போட்டுருக்காங்களோ அவங்கள இன்னைக்கு நாங்கள் எலிமினேட் பண்ண போகிறோம். ஆனாலும் எலிமினேஷன் அப்படிங்கிறது காயத்ரி ரெட்டிக்கு ஏற்கனவே தெரியும். பட் இருந்தாலும் அங்கே ஒரு பொய்யா ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாருங்க. கேமை விட்டு போயிடுவாங்கன்னா இந்த கேம் மட்டும் விளையாட மாட்டாங்க தானே, இந்த சர்வேவர் விட்டே போயிடுவாங்க அப்படின்னு ஒன்று அப்படின்னு ஒரு பொய்யான ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கார்டர்கள் டீம்ல எந்திரிச்சு அவுட் ஆயிடுறாங்க, எலிமினேட் ஆயிடுறாங்க. ஸோ அந்த வேடர்கள் டீம்ல பார்த்தீங்கன்னா சிருஷ்டிக்கு தான் ரீல்டர் ஓட்டு போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் சிருஷ்டி அதை பார்த்தோன்னு ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களே எலிமினேட் பண்ணி ஒரு கப்பலில் 2 பேருமே அனுப்பிச்சு வச்சாங்க. ஒவ்வொரு கடையா கிளீன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. பட் இந்த எலிமினேஷன் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கப்போ அந்த இன்டர்வியூ செஷன் வந்துச்சு. அந்த இன்டர்வியூ செஷன்ல பாய்ஸ் டோன்ட் லைக் மீ பிகாஸ் ஐ எம் அவுட்ஸ்போக்கன் அண்ட் டாக்கிங் போல்ட். என்னால ஏத்துக்க முடியல. சிம்பிள் பார்க்கறக்கே கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு நிறைய பேர்த்துக்கும். பாய்ஸுக்கு மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற கேர்ள்ஸுக்கும் நிறைய வெளியே இருக்கிற வியூவர்ஸ்க்கே பார்வதியோட ஆட்டிடியூடெல்லாம் கொஞ்சம் பிடிக்காம தான் போகுது. வெளியே வந்தாங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும். நான் மட்டும்தான் இங்கே ஓப்பனாக பேசுகிறவ நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வியூவர்ஸோட மைண்டில் நம்ம இறக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸோ அப்படியே நம்ம இந்த பேர் வந்துடுவோம். இவங்க 2 பேருமே வந்துட்டு எலிமினேட் ஆனதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே தனி ஒரு கப்பலில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களோட ஊருக்கே திருப்பி கொண்டு விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஐலாண்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த ஐலாண்டில் பார்த்தோம்னா சர்வைவர்னு சொல்லிட்டு ஒரு போர்டில் வச்சிருக்காங்க. இவங்க போய் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஒரு பேப்பர் எங்கேயாவது இருக்கும், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அப்பவும் இந்திரஜா தான் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அந்த லெட்டர் எடுத்து படித்து பார்த்தோமே கேம் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி அதில் எழுதி வச்சிருக்காங்க. ஈவன் காயத்ரி ரெட்டியே நிறைய வேலைகளில் செய்ய கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரணே சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காயத்ரி ரெட்டி அந்த பார்வதியோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது? ஸோ அவங்க 2 பேர் பண்ணது கரெக்ட் தான் நினைக்கிறீங்களா, ஓகே தான் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கேட்க மாட்டேன் சொல்லுங்கள்.